என் பேர் வந்து துதிசாமேரி. நான் வந்து பெண்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து பெண்கள்னா அப்படின்னா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, பெண்கள் வீட்டில் தான் இருக்கணும், சமையல் அறையில் தான் அவங்க இருக்கணும், ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க, பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து சமைச்சு போடுறது மட்டும்தான் அவங்களோட வேலை, அவங்களுக்கு வந்து சுத்தமாக கல்வி அறிவு கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் கல்வியில் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன கல்வி அப்படின்னா பெண் கல்வினா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து கல்வி அறிவில் சிறந்து நிறைய துறைகளில் வந்து தங்களோட பங்களிப்பை வந்து ஆற்றி வருகிறாங்க. என்னென்ன துறை அப்படின்னா போக்குவரத்து துறை, விமானத்துறை, ரயில்வே துறை, கப்பல் துறை, இது மாதிரி நிறைய துறையில் வந்து பெண்கள் வந்து தங்களோட பங்களிப்பை வந்து ஆற்றி வருகிறாங்க. பெண்கள் என்ன தான் நிறையா துறையில் வந்து தங்களோட பங்களிப்பு தங்களோட முயற்சியை போட்டாலும் அவங்களுக்கு வந்து நிறைய அநீதிகள் வந்து நடக்குது. அதனால் அவங்களால வந்து தங்களோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர முடியாமல் போகுது. இப்போ பெண்கள் தனியாக வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட யாராவது துணைக்கு வரணும், தனியாக எங்கேயுமே போகல. அதனால இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நிறைய பெண்களோட பெற்றோர் வந்து அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் அவங்கள வந்து வெளியே கொண்டு வர பயப்படுறாங்க. பெண் கல்வி வந்து பெண்கள் வந்து கல்வி பெற்றால் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தையும் அவங்களோட தலைமுறைக்கும் வந்து பெண் கல்வி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது. இந்த காலத்தில் பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக வேலைவாய்ப்பு, கல்வி, பொருளாதார சுதந்திரம் இப்படி எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு இணையாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய அநீதி நடக்கிறதுனால நிறையா பெண்கள் வந்து இன்னும் நிறையா பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து தங்களோட திறமையை காட்ட முடியாமல் இருக்காங்க. அதனால நிறைய சட்டங்கள் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த சட்டங்கள் வந்து கடுமையான சட்டங்களாக இருந்தால் பெண்கள் வந்து தங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும். நிறையா பெரிய பெரிய சூழ்நிலை பெரிய பெரிய நிலையில் இருக்கவங்க வந்து பெண்களுக்கு ஏற்படுற அநீதிகளையும் அவங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களையும் தீர்க்க அவங்க உதவி செஞ்சாங்கன்னா பெண்கள் இன்னும் தங்களோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்து நிறைய துறைகளில் தங்களோட பங்களிப்பை ஆற்றுவாங்க. Thank you.